கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1 அதனுடைய 5 நான் வாசிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அருமையான வாக்குத்தத்தம். சிறு பிராயம் முதல் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அதை முன்னிட்டு ஒரு சில காரியங்களை நமக்கு போதிக்க விரும்புகிறார். இந்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், ஆனால் திடீரென்று இக்கட்டான சூழ்நிலையிலே திரும்பி பார்க்கும் பொழுது, அவருடைய உதவியை நாடும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல இல்லாமல் போய்விடுவார்கள். சிலர் இருந்தும் உதவி செய்யாமல் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருந்து நான் 4 முக்கியமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, இதை குறித்து யோசுவாவிடத்திலே ஆண்டவர் முதல் முறையாக இதை சொல்லுகிறார். இதே வசனத்தை தான் எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். ஆனால் எபிரேயரில் படிப்பதற்கு முன்பதாக, புதிய ஏற்பாட்டிலே படிப்பதற்கு முன்பதாக, பழைய ஏற்பாட்டிலே முதல் முறையாக ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மோசே கடந்து போய்விட்டாலும் நான், மகனே யோசுவாவே நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் சொன்னதின்படியே யோசுவாவுக்கு ஆண்டவர் கடந்த நாட்களிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவர் காட்டி கொடுக்கிறார். மோசே உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவர் எப்படிப்பட்டவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி யோசுவாவுக்கு நினைவுபடுத்தி, அன்றைக்கு யோசுவாவும் மோசே உன்னோடு கூட இருந்தபோது எப்படி நான் இருந்தேனோ அதை போலவே இப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். முதலாவதாக யாத்திராகமம் 15:26 வாசிக்கும் பொழுது வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். இந்த வசனத்திலே அழகாக அதே வார்த்தையை யோசுவாவை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே, அதே வார்த்தை இங்கே வாசிக்கிறோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னுடைய நோயிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர், உன்னுடைய பலவீனங்களிலிருந்து உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். அது பரம்பரையாக வருகிற வியாதியாக இருக்கலாம், அல்லது டாக்டர்கள் இது நிச்சயமாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நோயும் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம், எந்த விதமான ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்கள் பல மாதங்களாக தொடர்ந்து அல்லது வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு சுகம் கொடுக்கிற மருத்துவர், நானே உனக்கு நல்ல ஔஷதம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த நான் ஆகிய பரிகாரியாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நான் உனக்கு சுகம் கொடுப்பேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். When God is going to be with you, He is going to deliver you out of all your diseases and sicknesses. தேவ பிள்ளையை, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்க. யாத்திராகமம் 15:26 தேவரே, நீ சொன்னீரே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கைவிடாமல் இருந்து என்ன செய்வேன், உன்னை உனக்கு பரிகாரியாக இருந்து உனக்கு சுகம் தருவேன் என்று சொன்னீரேப்பா என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக அந்த பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென். ஆனால் அதுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை கவனித்தீங்களா? என்னுடைய வசனத்தை நீ கே
கேட்டு இன்றைக்கி தேவ பிள்ளைகளே உலக மக்கள் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவார்கள். உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நீங்களே உங்கள் வாயினால் அவ்வளவுதான் இந்த வியாதியிலேருந்து எனக்கு முடிவு விடிவு கிடையாது என்று சொல்லிடலாம். ஆனால் இவ்வளவு நாள் நீங்கள் பேசுனதை விட்டுருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை காதால் கேட்டு மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார், அவருடைய பார்வைக்கு செம்மையான விதத்தில் நீங்கள் நடக்கும்போது, அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு எனக்கு இது சரின்னு தோணுது நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிலதை தெரிந்து செய்திருக்கலாம், துணிந்து செய்திருக்கலாம். அந்த காலங்கள் போனது போகட்டும். இனி எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய யோசனைகள் என்னுடைய நம்பிக்கைகள் அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை பைபிளில் என்ன இருக்குது அதன்படி நான் நடப்பேன்னு நீங்கள் முடிவெடுங்க, கட்டுகிறது விடுதலை உண்டாகும். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்காமையே வாழ்ந்து கொண்டு இருப்போம், அதை நம்ம சரி செய்யாமையே கர்த்தர் எனக்கு சரி பண்ணணும்னு நினைப்போம். அப்படி அல்ல, இந்த வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து மாத்திரமல்ல அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கட்டளையின்படி எல்லாம் நீங்கள் செய்து கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது இன்னும் இந்த கட்டளையின்படி நான் கீழ்ப்படியில, இன்னும் இந்த விஷயத்தில் இன்னும் நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சுகமாக்குவேன். டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் சொல்கிறார், நீங்கள் இந்த இந்த காரியங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம அவாய்ட் பண்ணுறோம், நீங்கள் வாக்கிங் போகணும்னு சொன்னால் வாக்கிங் போகிறோம், இந்த டேப்லெட்டை இத்தனை முறை எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறது, உலக பிரகாரமான படித்தவர்கள் சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறோமே, வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் படி நீங்கள் கீழ்ப்படிய 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 என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், கர்த்தர் ஒரு நோய் நொடி இல்லாமல் பூரண சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இரண்டாவதாக, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகாமல் இருந்து என்ன செய்வேன், அதே யாத்திரம் 15 அதுக்கு அடுத்த வசனத்தில் 27 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது, அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அப்போ நான் கூடையே இருந்து என்ன செய்வேன் இரண்டாவதாக என்று சொன்னால் உன்னுடைய தேவைகள் யாவையும் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஏறக்குறைய 22 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அப்படியாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த 22 லட்சம் மக்களுக்கு பாருங்க, கர்த்தர் அருமையாக அந்த தண்ணீர் ஊற்றுகளை அது மாத்திரமல்ல பேரீச்ச மரங்களை கர்த்தர் அங்கு வைத்து அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார். அந்த 22 லட்சம் மக்களும் சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு நல்ல டேட்ஸை கொடுக்கிறார், அந்த பேரீச்சம் பழங்களை கொடுக்கிறார், அந்த சாப்பிட்ட அந்த பலத்தினாலே அடுத்தது 40 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு உன்னத பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. தேவ பிள்ளையை இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீக்காக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் டேட் சிறப்பு கொடுங்க இல்லைன்னா பேரீச்சம் பழத்தை கொடுங்கன்னு சொல்வார்கள். தேவன் அவர்களுடைய தேவை என்னவோ இந்த ஜனங்க நடப்பதற்கு தேவையான பலன் ஆகவே அந்த பேரீச்சம் பழத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்தார். இது சாதாரண பேரீச்சம் பழம் அல்ல, அங்கே வாசிக்கிறோம் 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், 22 லட்சம் மக்களுக்கு எப்படி 70 பேரீச்ச மரத்தில் வந்த பழங்கள் பத்தோ, எப்படி 5 அப்பம் 2 மீனை கொண்ட 5000 குடும்பங்களை கர்த்தர் போஷித்தாரோ, இந்த வெறும் 70 பேரீச்ச மரங்களிலே வந்த பழங்களை வைத்து 22 லட்சம் மக்கள் சாப்பிடுவதற்கு கர்த்தர் அதை பெருக பண்ணினார். காட் வாஸ் மல்டிப்ளைங் இன் அ மிராக்குலஸ் வே. அது நிமித்தமாக அந்த உன்னத அற்புதமான அந்த உணவை நிமித்தமாக அவர்கள் கர்த்தர் பலன் கொடுத்தார். அதுதான் அவங்களுடைய தேவை, அதை கர்த்தர் சந்தித்தார். அடுத்ததாக வாசிக்கிறோம் 16:35 இஸ்ரவேல் புத்திரர் 35 இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். பாருங்க, அழகாய் 2 முறை அதே வசனத்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லை வருகிற வரைக்கும் அந்த தேசத்தை சுதந்திருக்கிற வரைக்கும் கர்த்தர் மன்னா கொடுத்தார். பாருங்க, அவங்களுடைய தேவைகள் எத்தனை நாளுக்கு இருக்கும், அவருடைய தேவைகள் எதுவாய் இருக்கும் என்பதையெல்லாம் கர்த்தர் தெளிவாய் அறிந்து உணர்ந்தவராய் அவர்களுக்கு தேவையானதை அவர் தருகிறவராக அவர் கூட இருந்து கொடுத்து கொண்டே இருந்தார்.
இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையிலே இதுவரைக்கும் யாரிடத்திலும் எங்களுடைய இதுதான் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி வாய் திறந்து கேட்டு கை நீட்டி காத்திருக்க வைத்ததே இல்லை. அவரிடத்திலே நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புத விதமாக தேவைகளை சந்திக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்துங்கள், கர்த்தர் அற்புத விதமாய் செய்வார். ஆனால் இதில் இன்னொரு ரகசியமும் இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீரூற்று, பெருச்சம்பழம், மன்னா, தண்ணீர் எல்லாம் கிடைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் காட்ஸ் லீடிங் வாஸ் அக்செப்டட் பை தி இஸ்ரலைட்ஸ். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் இப்படி நீங்கள் செய்யுங்க, இந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க, அனுதினமும் அவர்களுக்கு சொல்லுகிறதின்படி அவர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக. ஏற்கனவே சொன்னது என்ன, ஆண்டவர் பைபிளில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படியும் என்று சொன்னேன். இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் காட்ஸ் லீடிங் வில் பி தேர், காட்ஸ் கைடன்ஸ் வில் பி தேர் எவ்ரிடே. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி, ஆவியான வழி நடத்தலின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரணும்னு சொன்னார் ஆண்டவர். அவங்க அதுக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்தது நிமித்தமாக தான் ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸை, ஆண்டவர் போஷிக்கிறத அவங்களால பார்க்க முடிந்தது. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அற்புத விதமாக உங்களை போஷிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அது எத்தனை லட்சங்களாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். அல்லாமல் உங்களுடைய சரீரத்திலே சில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், தேவைகள் இருக்கும், அதையும் கர்த்தர் சந்திப்பார். குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார், சமாதான தேவைகளை சந்திப்பார். எல்லா காரியங்களும், அது பிஸ்னஸாக இருந்தாலும், அது படிப்பாக இருந்தாலும், உங்களுடைய வேலை விஷயங்களாக இருந்தாலும், எதிர்கால காரியங்களாக இருந்தாலும், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இப்பொழுது அவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வழி நடத்துதலை நீங்கள் உங்களுடைய அவங்களுடைய மனசாட்சியிலே, உங்களுடைய ஆவியிலே உணர முடியும். அப்பொழுது அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக யாத்திராகம் 17:16 வாசிக்கலாம். அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இது கர்த்தருடைய யுத்தம். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதற்கு என்று சொன்னால், உன்னுடைய யுத்தங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடந்து வரும் பொழுது இந்த அமலேக்கியரை சந்திக்கிறார்கள். அப்பொழுது அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லலை, இது கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் என் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது உங்களுக்கு வருகிற யுத்தம் அது உங்களுடைய யுத்தம் மாத்திரமல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அந்த யுத்தத்தில் உன்னை நான் கைவிடவே மாட்டேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே அதிகாரம் 11 இப்படியாக வாசிக்கிறோம், வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பாருங்க, கையை ஏறெடுத்திருக்கையில் அது ஜபத்தை குறிக்கிறது. கையை ஏறெடுப்பது கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி உதவி கேட்பதற்கு அடையாளம். அப்போ எப்பெல்லாம் மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கரங்களை ஏறெடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் யுத்தத்திலே யோசுவாவுக்கு ஜெயம் கிடைத்ததை அவர் பார்த்தார். எப்பொழுதெல்லாம் மோசே கரங்களை கீழே போட்டாரோ யோசுவா யுத்தத்திலே தோல்வியை சந்தித்தார். இதைத்தான் கர்த்தர் யோசுவா 1:5 சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட யுத்தத்திலே அன்றைக்கு இருந்த நான் இன்றைக்கும் உன்னோடு கூட இருந்து விடுதலை கொடுப்பேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு உண்பதாக அநேக சவால்கள் காத்திருக்கிறதா கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் எத்தனையோ யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் இனிமேலும் உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் கொடுப்பார். ஒன்றே ஒன்று, ஜபத்திலே நாம் தளர்ந்து போகாமல், நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க 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 இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியையும் விடுதலையும் யுத்தத்திலே ஜெயத்தையும் கொடுக்க போகிறார். ஜபத்திலே உறுதியாக இருப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம். முடிந்தால் சில நேரங்களிலே, இரவு நேரங்களிலே உங்களுக்கு விழிப்பு தட்டும் என்று சொன்னால், தூக்கம் கலைந்து போகும் என்று சொன்னால், தலைமேலே கரங்களை வைத்து உட்காராமல் கரங்களை கூப்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாம், என்னாகமம் 13:27.
அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. தேவ பிள்ளைகளே, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நான் என்று சொன்ன கர்த்தர் தான் யோசுவா. எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் வேவு பார்க்க போகிறார்கள். அவர்களை பத்திரமாக வீடு திரும்ப உதவி செய்த கர்த்தர் அவர்கள் வாயிலிருந்து வந்த சாட்சி என்ன தெரியுங்களா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கண்ணாலே காண கர்த்தர் யோசுவாவுக்கு கிருபை கொடுத்தார். அன்றைக்கு உனக்கு நான் கண்ணால பார்க்கும்படியாக உனக்கு கிருபை கொடுத்த நான் இன்றைக்கு காலாலே நீ உள்ளே சென்று சுதந்தரிக்கத்தக்கதாக, அந்த தேசத்தை நீ உன்னுடைய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்தை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வாதத்தாலே நிரம்பி வழிந்தோடுகிற ஒரு வாழ்க்கையாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நான் சாட்சியாக சொல்ல முடியும், கர்த்தர் ஏதோ ஒரு படுதோல்வியில் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை, தரைமட்டமாக இருந்த அந்த வாழ்க்கையை கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறதை என்னால் சாட்சியாக சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, இதுபோல் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ விசுவாசிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் விசுவாசம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசத்திலே, அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் சில சோதனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனால் அதிலே விசுவாசத்தை இழந்து விடாமல் யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ, வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும், எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்த சாட்சிகளையும் சொல்ல முடியும், அந்த சோதனைகளை தாண்டின பின்பு கர்த்தர் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே விசுவாசம் இல்லாமல் போனார்களோ அவர்கள் அந்த வனாந்தரத்திலேயே மரித்து போய்விட்டார்கள். அவர்களால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் யாருக்குள்ள விசுவாசம் இருந்ததோ அந்த காலேபும் யோசுவாவும் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். அதுபோலவே ஊழியத்தின் பாதையிலும் சரி, விசுவாசிகளும் சரி, அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களுக்கு வருகிற விசுவாச சோதனை, போராட்டம், குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பிட உணவு இருக்காது, வாடகைக்கு பணம் இருக்காது, சரீரத்தில் பலவீனம் உண்டு, இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து அந்த விசுவாச பரீட்சை ஜெயித்த பின்பு பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு அவங்க யோசித்திராத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் மேலும் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நான்கு காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நான்கு காரியங்களையும் யோசுவா ஏற்கனவே பார்த்து விட்டார். அந்த பார்த்த அந்த நான்கு காரியத்திலே, இனியும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு தேவைகளை சந்திப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன், மாத்திரமல்ல உனக்காக நான் யுத்தம் செய்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். செபிக்கலாமா? கண்களை மூடி செபிப்போம். கிருபையில் நல்ல தகப்பனே, ஆசை ஒதுக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி தேவைகளை சந்தித்து உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தாலே நிரம்பின வாழ்க்கை கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த வசனங்களை வைத்து ஜெபித்து ஆண்டவரே சுகம் பெற, தேவைகள் சந்திக்கப்பெற்று ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யுத்தம் நீங்கி சமாதானத்தை பெற்று மாத்திரமல்ல ஒரு ஆசீர்வாதத்தாலே நிரம்பின ஒரு வாழ்க்கையை, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நிலைமைக்கு வர உதவி செய்யும்படியாக பரிசுத்தாவியான உடைய பிள்ளைகளுக்குள் தொடர்ந்து இந்த வசனங்களை ஆண்டவரே நீ நினைப்பூட்டி கிரியை செய்து அற்புதங்களை செய்து விடுவித்து நித்திய ஆசீர்வாதத்தால் அலங்கரிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை போக்கில் வரத்தில் பாதுகாத்து ஜெபங்களுக்கு பதிலை தந்து ஜெபாவியானை நிரப்பி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தூயாவியானவருடைய திருக்கரத்தில் அருமையான உடைய ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.